அத்தியாவசிய மருந்துகளுக்கு தட்டுப்பாடு, விடுக்கப்பட்ட கடும் எச்சரிக்கை. இலங்கையில் வங்கிகளில் கணக்கு வைத்திருப்போருக்கு ஏற்பட்டுள்ள பரிதாப நிலை. பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு வெளியிட்ட அறிவிப்பு. இலங்கைக்கு தென்கிழக்கே காற்றழுத்த தாழ்வு நிலை, கனமழைக்கு சாத்தியம். கடும் தீவிரமடைந்துள்ள உக்ரைன் ரஷ்ய போர் இலங்கையர்கள் குறித்து வெளியாகியுள்ள தகவல். இன்றும் பல மணி நேரம் மின்வெட்டு, வெளியானது புதிய அறிவிப்பு. நாட்டில் அத்தியாவசிய மருந்துகள் 3 வாரங்களுக்கு மாத்திரமே உள்ளதாக இலங்கை மருந்து உற்பத்தியாளர்கள் மன்றத்தின் தலைவர் சஞ்சீப் விஜயசுகர தெரிவித்துள்ளார். நடைமுறை சாத்தியமற்ற விலை கட்டுப்பாடுகள் மற்றும் டொலர் நெருக்கடி என்பது இந்த மருந்துகளின் தட்டுப்பாட்டிற்கு காரணமாக அமைந்திருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். கொழும்பு தாஜ் சமுத்ரா ஹோட்டலில் நேற்று தினம் நடைபெற்ற இலங்கை மருந்து கைத்தொழில் மன்றத்தின் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையில் விஜயசுகர இவ்வாறு தெரிவித்துள்ளார். போக்குவரத்தில் உள்ள சவால்கள் மற்றும் மருந்துகளுக்கான மூலப்பொருட்களின் விலை உயர்வு போன்ற உலகளாவிய பிரச்சனைகளால் தொழில்துறை பாதிக்கப்பட்டுள்ளது என்றார். தேசிய மருந்து ஒழுங்குமுறை ஆணையம் மருந்து பொருட்களின் மறுபதிவு மற்றும் புதிய மருந்துகளை சந்தையில் குறிப்பிடத்தக்க கால பகுதிக்கு பதிவு செய்வதை தேவையில்லாமல் தாமதப்படுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார். மருந்து பதிவு கட்டணம் முந்தைய விலையை விட 11 அதிகம் என்று, அதனால் NMR-வின் சேவையில் திருப்தி அடைய முடியாது என்றும் தலைவர் தெரிவித்துள்ளார். மருந்துகளை இறக்குமதி செய்வதற்கு வங்கிகள் அனுமதி அளித்து கடன் கடிதங்களை வழங்காததால் இந்த நிலைமை மேலும் மோசமாகியுள்ளது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. எரிபொருள் நெருக்கடியினால் ஏற்பட்டுள்ள மின்வெட்டு உள்ளிட்ட விடயங்களில் அனைவரும் கவனம் செலுத்தியுள்ள நிலையில் மருந்து பொருட்களுக்கான கவனம் குறைக்கப்பட்டுள்ளதால் எதிர்காலத்தில் மருந்துகளுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் இருப்பதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டில் ஏற்றுள்ள குறிப்பிட்ட சில அரசு மற்றும் தனியார் வங்கிகளில் கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு அந்த கணக்குகளில் இருந்து பணம் பரிவர்த்தனை செய்வதற்கு தேவையான அட்டைகளை வழங்குவது பல மாதங்களாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனால் வாடிக்கையாளர்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். அட்டை காலாவதியான நிலையில் புதிய சேமிப்பு கணக்குகளை திறக்க முடியாததாலும் புதிய அட்டைகளை பெற முடியாததாலும் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது. இதன் விளைவாக வாடிக்கையாளர்கள் முதலில் தாங்கள் கணக்கில் பணத்தை எடுக்க வங்கி கிளைக்கு செல்ல வேண்டும். டொலர் தட்டுப்பாடு காரணமாக அட்டைகளை இறக்குமதி செய்ததை வங்கிகள் நிறுத்தியுள்ளதால் அட்டைகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதே இந்த நிலைமைக்கு காரணம் என தெரிவிக்கப்படுகின்றது. கொரோனா வைரஸ் பரவல் அச்சுறுத்தல் காரணமாக இலங்கையின் அனைத்து பல்கலைக்கழக நடவடிக்கைகளையும் முழுமையாக ஆரம்பிப்பதற்கான திகதியினை உறுதியாக அறிவிக்க முடியாது என பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. தற்போது பல்கலைக்கழக செயற்பாடுகள் 50% மாத்திரம் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் சிரேஷ்ட பேராசிரியர் சம்பத் அமரதுங்கா தெரிவித்துள்ளார். இதன்படி ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழகத்தில் மாத்திரம் 7,000 மேற்பட்ட மாணவர்கள் கற்றல் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்நிலையில் அனைத்து பல்கலைக்கழகங்களின் செயற்பாடுகளையும் உடனடியாக முழுமையாக ஆரம்பிப்பது நடைமுறை சாத்தியமற்றது எனவும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஸ்ரேஷ்ட பேராசிரியர் சம்பத் அமரதுங்க மேலும் தெரிவித்துள்ளார். வங்காள விரிகுடாவில் இலங்கைக்கு தென்கிழக்கே உருவான காற்றழுத்த தாழ்வு நிலை தற்போது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலையாக மாற்றமடைந்துள்ளது. இது இன்று மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகரும் என யாழ் பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராஜா எதிர்ப்பு கூறியுள்ளார். இதனால் இன்று முதல் எதிர்வரும் 8 வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கு பரவலாக கனமானது முதல் மிக கனமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. வானிலை மாற்றம் தொடர்பில் அவர் வெளியிட்ட தகவலின்படி எதிர்வரும் 4 முதல் 6 வரை வடக்கு மாகாணத்தில் பல பகுதிகளுக்கும் பரவலாக கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. உக்ரைனில் ரஷ்யா தனது முழு அளவிலான ஆக்கிரமிப்பிற்கு பின்னர் வன்முறை மோதல்கள் தீவிரமடைந்துள்ள நிலையில் 4 எல்லை நாடுகளின் வழியாக மொத்தம் 32 இலங்கையர்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர். வெளிவிவகார அமைச்சு இதனை கொழும்பு ஊடகம் ஒன்றிடம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் நெருக்கடியை அடுத்து பொலாரஸில் உயர்கல்வியில் ஈடுபட்டுள்ள இலங்கை மாணவர்களை பாதுகாப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ வெளிவிவகார அமைச்சர் ஜிஎல் பீரிஸ் மற்றும் மாஸ்கோவில் உள்ள இலங்கை தூதரகத்திற்கு
கண்காணிப்பை விடுத்துள்ளார். ஐக்கிய நாடுகள் சபையின் கூற்றுப்படி இதுவரை 80,000 அதிகமான பொதுமக்கள் உக்ரைனில் இருந்து வெளியேறியுள்ளனர். ரஷ்ய உக்ரைன் போர் தீவிரமடைந்து வருவதால் 4 மில்லியன் மக்கள் எல்லையை கடக்க முயற்சி செய்யலாம் என ஐரோப்பிய ஒன்றியம் எதிர்பார்க்கின்றது. உக்ரைனின் மேற்கு பகுதியில் உள்ள போலாந்து, ருமேனியா, இஸ்லோவாக்கியா, ஹங்கோரி, மால்டோவா போன்ற நாடுகளுக்கு அகதிகள் வெளியேறி வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் இன்றும் வியாழக்கிழமையும் மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்படும் என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதன் பிரகாரம் பகல் வேளையில் காலை 8 மணி முதல் மாலை 6 மணி வரையான காலப்பகுதியில் 5 மணி நேரமும், இரவு 6 மணி முதல் 11 மணி வரையான காலப்பகுதியில் 2.5 மடத்தியாலும் மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கையில் இன்று வியாழக்கிழமை மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்படும் புதிய அட்டவணையானது நேற்றைய மின்வெட்டு கால அட்டவணையை போன்றே இருக்கும் என பொது பயன்பாடு ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. மேலும் இடியுபி மற்றும் டபிள்யூ ஆகிய குழுக்களின் கீழ் குறிப்பிடப்பட்ட பகுதிகளில் பகல் நேர மின்வெட்டு காலை 8 மணி முதல் மதியம் 1 மணி வரை நடைமுறைப்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்தியாவசிய மருந்துகளுக்கு தட்டுப்பாடு, விடுக்கப்பட்ட கடும் எச்சரிக்கை. இலங்கையில் வங்கிகளில் கணக்கு வைத்திருப்போருக்கு ஏற்பட்டுள்ள பரிதாப நிலை. பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு வெளியிட்ட அறிவிப்பு. இலங்கைக்கு தென்கிழக்கே காற்றழுத்த தாழ்வு நிலை, கனமழைக்கு சாத்தியம். கடும் தீவிரமடைந்துள்ள உக்ரைன் ரஷ்ய போர் இலங்கையர்கள் குறித்து வெளியாகியுள்ள தகவல். இன்றும் பல மணி நேரம் மின்வெட்டு வெளியானது, புதிய அறிவிப்பு.